இதில் மின்னணு மற்றும் மின் வாகனங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது. ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அடுத்து இரண்டாவது அறிவிப்பை வழங்க விரும்புகிறேன். திராவிட இயக்கம் என்பது மாபெரும் அறிவு இயக்கம். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைமை நிலையத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவகம் என்று பெயர் சூட்டினார். தற்போதைய தலைமை நிலையத்திற்கு அறிவாலயம் என்று பெயர் சூட்டினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். திமுக கழகம் எங்கெல்லாம் கிளை பிறப்பியதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் உருவாக்கப்பட்டன. அரசியல் இயக்கமாக மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கிய இயக்கமாகவும் வளர்ந்தது. வாசிப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் வேறுபாடு காண முடியாத வாழ்க்கை வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பாதி வரை படித்த புத்தகங்களின் மீதியை படிப்பதற்கு ஏதுவாக அறுவை சிகிச்சை தள்ளி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த பேரறிஞரை நூற்றாண்டை கொண்டாடி மகிழ்ந்த தலைவர் கலைஞர் கோட்டூர்புரத்தில் 8 மாடிகள் கொண்ட ஒரே நேரத்தில் 1200 பேர் உட்கார்ந்து படிக்கிற நில வகையில் 3,33,000 சதுரடிகள் கொண்ட நூலகத்தை உருவாக்கி அதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் நூலகங்கள் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் சங்கம் வைத்து மாற்றம் வளர்த்த மதுரையில் 15/7/2023 அன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டு என்னால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் வாழ் பொதுமக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் பயன்படும் விதமாக ஒரு மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்படும் என்று இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. அந்த வரிசையில் காவிரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஒரு அறிவு களஞ்சியமாக அது அமைந்துவிடும். தினந்தோறும் திட்டங்கள் தீட்டும் நாளாக, விடியும் நாளாக, விடியல் தரும் நாளாக உருவாக்கி வருகிறோம் என்பதை தெரிவித்து அமைகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.